மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல அவன்கிட்ட தான் கேட்கணும், படம் எப்படி? ஓ சூப்பர் ப்ரோ, ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் அஞ்சு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறான் சார், காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனே அனுப்புகிறாங்க, அவன் அஞ்சு பா. அதனால் நீங்கள் பாருங்க, இந்த அண்ணன் சிரிக்கிறார், நீங்கள் பாருங்க, நான் மக்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் பாருங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ரசனையை இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஒரு நொடி, இது இந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பனாக எனக்கு அவ்வளோ முக்கியமான படம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாதம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், ரெண்டு வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் பன்னன்குமார். எல்லாம் வல்ல இறையருள்ள இறைக்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும். நான் மிகவும் மதிக்கிற ஆளுமைகள் வேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தமிழ் கேட்கணுமா, அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேங்கப்பா, பழகப்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு, அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன், ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு, அதுக்கு சொல்கிறான் கவர்னர் ரெண்டு பெரிய கலெக்டராங்கிறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாற்றினாம, இந்த தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான் நம்ம ஊரில், நல்லா சந்தோஷமாக இருக்கான், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவாக இருக்கான், எல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்ல ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான், ஜட்ஜு கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன் என்ன தண்டனம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேலே போனால் 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்ருக்கான். இப்போ 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க வேற சொல்கிறான் பாருங்க. ஒருத்தர் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான், ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு 15 நாளில் ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு, கடைசியில் செய்முறை பயிற்சி எப்போ கைது பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உண்மை நடந்தது பேப்பரில் வந்தது தான். எப்போ இப்படி தான் இருக்குது உலகம். இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார். அவனுக்கு அது நியாயமாக இருக்கும் பார், கொலை பண்ணுறது கொலை பண்ணுற நியாயமாக இருக்கும், கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிக்கிற நியாயமாக இருக்கும், ஏதாவது உண்மையான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ, அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இன்க்ளூடிங் தமன், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏதோ இறையருள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க. இறையருள்ள அழகரனை வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையருள்ள தனஜெயன் சார் அதை எடுத்தார். நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு, எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்கள் நான் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல அவன்கிட்ட தான் கேட்கணும், படம் எப்படி? ஓ சூப்பர் ப்ரோ, ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறான் சார், காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனே அனுப்புகிறாங்க, அவன் 5 பா. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த அண்ணன் சிரிக்கிறார், நீங்கள் பாருங்கள், நான் மக்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ரசனையை இந்த உலகத்தில் இன்னொருத்த முடிவு செய்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஆரிப்ரோ அழகாக பேசிட்டேன், அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான், அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகாக சொன்னார், இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் தமிழ்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத் தம்பி, எந்தரா சஞ்சய் மாணிக்கம், அவர் பலத்த கைத்தாள் சஞ்சய் மாணிக்கமுக்கு சேரா சின்ன பையன், அவர் பாருங்க, அவரு தான் அவருக்கு தான் ஆடியோ வளர்ந்து அவரு பின்னால் உட்காந்துட்டாப்ல, நான் வேண்டாம் நான் உட்காந்துக்கிறேன்னு, வாப்பா முன்னால வாப்பா, நான் என்ன படத்துலேயே சம்மந்த இல்லை, நான் வந்திருக்கேன் நீ ஏன் பின்னாடி வரேன்னு. அவன் பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா, அப்படியே எழுந்திட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. ஆமாம், அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி, அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியாக பேசும் அப்படின்னு நினைப்போம், நல்ல அறிவு தந்தக்கா, ரொம்ப 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 நன்றி, எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. இவ்வளோ நேரம்
இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா புனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும், 12 வருஷம் உழைப்பு, நன்றி, நல்லா இருப்பிய. முக்கியமா அழகரண்டன் ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பாருங்களேன் படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாப்ல, அவ்வளோ இவ்வளவு எளிமையான ப்ரொடியூசர் உலகத்துல கிடைக்க மாட்டாங்க. ஒரு குரூப் போட்டோ ஒரு நொடி படக்குழுவினரோடு. இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு நொடி படக்குழுவினர் சார்பில் அன்பும் நன்றியும். ஜெகன் சைட்ல எல்லாம் போங்க. என்ன கொண்டு